அஜித் ஃபேன்ஸுக்கு இப்போ கொண்டாட்டமான ஒரு நேரம். அவர் நடிச்சிட்டு இருக்கிற விஸ்வாசம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருச்சு. ரொம்ப நாளாக அவங்க அப்டேட்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிவா டைரக்ஷன்ல இந்த படத்துல அஜித்துக்கு டுயல் ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படம் தீபாவளியிலிருந்து தள்ளி போய் பொங்கலுக்கு வெளியாக போகுதுன்றதும் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. போஸ்டர்ல பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அதுல ஒரு அஜித் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல கொஞ்சம் வயசான தோற்றத்துல இருந்தாலும் எங்காதான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அஜித் பிளாக் ஹேர்ல பிளாக் பியர்ட்ல ரொம்ப மாசா இருக்கிறாரு. ஒரு பக்கம் கிராமம், இன்னொரு பக்கம் நகரம், இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தான் ஸ்டோரியோட பிளாட் இருக்க போகுதுன்றதையும் நாம கெஸ் பண்ணலாம். சரி, இந்த அஜித்தோட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே மீசைய டச் பண்ணபடி ஒரு லுக் கொடுத்திருக்காங்க. ஏஜ்டா இருக்கிற அஜித் ஒயிட் ஷர்ட் இருக்கிறத பார்க்கும்போது வீரம் படத்துடைய லுக் நமக்கு மனசுல வந்து போகும். அது மட்டும் இல்ல, கையில அவர் கட்டியிருக்கிற வாட்ச் கூட 3:25 காமிக்குது. ஆல்மோஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த நேரம் கூட 3:00 தாங்க. இன்னொரு பக்கம் ரெட் ஷர்ட்ல இருக்கிற அஜித்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள ரெட் படத்துல அவர் நடிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஒரு பிரேவான தோற்றம் நமக்கு பார்க்க முடியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆமாங்க, ரெண்டு பேருமே கூலர்ஸ் போட்டுருக்கிறாங்க. அதுல கூட சின்னதா ஒரு மைனூட்டான டிஃபரன்ஸ், அவருக்கு சில்வர் ஃப்ரேம், இவருக்கு கோல்டன் ஃப்ரேம். ஆக அப்பா மகன் அஜித்தா விஸ்வாசத்துல ரெண்டு பேரும் அமர்க்கல படுத்த போறாங்க அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பர்பிள் பேக்ரவுண்ட்ல விஸ்வாசம் அப்படின்னு கோல்டன் கிளிட்டர்ஸ்ல சூப்பரான ஒரு ஃபான்டையும் போட்டிருக்கிறாங்க. சோ இன்னும் பல விஷயங்கள் விஸ்வாசத்தை பத்தி நமக்கு வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட்ஸுக்காக. வியாழக்கிழமை சென்டிமெண்ட், அதுலயும் அதிகாலை 3:00 அஜித் ரசிகர்களுக்கு தல தரிசனம், அதுவும் சூப்பரான ஒரு நல்ல தரிசனம்னு சொல்லணும். கேரளாலையும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ரீசெண்டா கேரளா வெள்ளத்துல மூழ்கின சம்பவம் எல்லாரும் அறிஞ்சதுதான். நடிகர்கள், நடிகைகள், சமூக நல அமைப்புகள், பொதுமக்கள்னு நிறைய பேரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவி பொருட்கள், நிவாரண நிதியை அனுப்பி